எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ஃபிஷ் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி தான் செய்வோம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் புது புது ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ஃபிஷ் சுக்கா எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம் பாருங்க நான் வந்து ஒரு 300 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கேன் நல்ல முள்ள இல்லாத ஃபிஷா எடுத்துக்கோங்க நல்ல இந்த பெரிய மீன் வாங்குனீங்கனா அதல முள்ள அதிகம் இருக்காது அந்த மாதிரி ஃபிஷ் வாங்கி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்ல ஒரு 300 கிராம் நான் எடுத்துக்கேன் இப்போ நம்ம வந்து இதல மசால் போட்டு பரட்டி வெச்சுக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இத போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம் பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்ச நேர ஊறட்டும் ஒரு 1/2 hour ஊற வச்சிரலாம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டு வெச்சிருங்க 1/2 hour இருக்கட்டும் 1/2 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபிஷ் ஊற வெச்சு 1/2 hour ஆயிருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு panல வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ் அதல சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா ஃபிஷ்மே சேர்த்தாச்சு இது வந்து ஒரு சைடு ஃப்ரை ஆனானே திருப்பி போட்டு இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செவக்கட்டும் பாருங்க ஒரு சைடு வந்து வெந்துருச்சு திருப்பி போட்டறலாம் பாருங்க ஒரு சைடு நல்லா நல்லா ஃப்ரை ஆயி வந்து திருப்பி போட்டாச்சு இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் நம்ம இதே எண்ணெயில தான் மசாலாக்கு வணக்க போறோம் இதே எண்ணெயில சேர்த்துக்கலாம் பதே எண்ணெயிலே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளவாக்குல கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெய் பத்தலாட்டி இந்த கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க இது வணங்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு இந்த சைஸ் துண்டு இஞ்சி ஒரு 6 எல்பல் பூண்டு இத வந்து நம்ம தட்டன மாதிரி மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் நைஸா அடிச்சிடாதீங்க லைட்டா தட்டன மாதிரி இருக்கணும் அந்த அளவு அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி தட்டன மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி தட்டன மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இதைய இதக்குள்ள சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க பாருங்க நல்லா வந்து வணங்கியாச்சு இது பார்த்தாலே தெரியும் எந்த அளவு வணங்கி இருக்குதுன்னு நல்லா வந்து பிரவுன் கலர்ல நல்லா வணங்கியாச்சு இப்போ வந்து இதல கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம்
मसाल आड पड़ा मुकाल स्पून गरम मसाला कल स्पून मंजल तूल मुकाल स्पून मल्ली तूल अर स्पून मिलगा तूल अर स्पून कुरमुग वी तटी वचर सेक मिगा तूल कारी सेको मसाल ना वनकिया நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற fish துண்டுகளை இதுக்குள்ள போட்டுக்கலாம் நல்லா வந்து இதுலயே நல்லா அப்படியே சுண்டி வரணும் ஒரு 10 நிமிஷம் வெச்சிருங்க இருக்கட்டும் और मूड़ी போட்டு வச்சிருங்க ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நம்ம fish சுக்கா வந்து நல்லா dry ஆகி சூப்பரா மசாலாலாம் பிடிச்சு சூப்பரா வந்திருச்சு நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க feedback-அ comment box-ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி comment பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க Thank you